நம்மளால ஐஃபோன் வாங்க முடியுதோ இல்லையோ, ஆனால் ஐஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். அதுக்கு காரணம் என்ன, இன்னைக்கு இல்லை அப்படின்னாலுமே என்னைக்காவது ஒரு நாள் ஐஃபோன் வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் அவங்களோட ஐஃபோன் 13 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக ஐபேட் மினி, ஆப்பிள் வாட்ச் 7 சீரிஸ் இதெல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோவில் ஐஃபோன் 13 சீரிஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருமே என்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ ஆனாலுமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்பவே அதிகம், என்னைக்காவது ஒரு நாள் நான் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? இல்ல அதெல்லாம் ரொம்ப காஸ்ட் அதிகம் ப்ரோ, என்கிட்ட பணம் இருந்தாலுமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறத நான் விரும்ப மாட்டேன், அதுக்கு பதிலாக ஓரளவு கம்மியா இருந்தாலுமே ஆண்ட்ராய்டு ப்ராடக்ட்ஸ் தான் பிரைஸுக்கு ஒர்த்தானது, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைப்பீங்களா? நீங்க என்ன நினைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி திங்க் பண்றாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஐபோனோட 13 சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் 12 சீரிஸ்ல லான்ச் பண்ண மாதிரியே இந்த டைமும் 4 போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. iPhone 13 mini, iPhone 13, iPhone 13 Pro, iPhone 13 Pro Max. இந்த 4 போனோட சைஸ்மே போன வருஷம் லான்ச் பண்ண அதே மொபைலோட சைஸ் தான் கொடுத்திருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்ல அப்படினு சொல்லலாம். இங்க டிஸ்ப்ளே அப்படி எடுக்கும்போது mini வந்து 5.4 இன்ச்ல இருக்குது, அப்புறம் 13 13 Pro வந்து 6.1, அப்புறம் 6.7ல Pro Max. இந்த மாதிரி தான் அதே சைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே Gorilla Glass ப்ரொடக்ஷனோட சென்ட்ரல்ல அலுமினியம் ஃப்ரேமோட ஒரு சூப்பரான பில்ட் குவாலிட்டில தான் இந்த மொபைல் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரியர் டிசைன் அப்படி பாக்கும்போது அந்த கேமரா பிளேஸ்மென்ட் இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஃப்ரண்ட்ல அந்த நாச்சோட சைஸ் வந்து ஒரு 20% வந்து ரிடூஸ் பண்ணி ஓரளவு சின்னதா இங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ ஐபோனை பொறுத்தவரைக்கும் இதுதான் சின்ன நாச், ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணீங்க அப்படினா இது ரொம்ப பெருசா இருக்கும். இருந்தாலும் அத வந்து ஒரு 20% ரிடூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இங்க டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது OLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க Pro Pro Max இது ரெண்டலயும் பார்த்தா அப்படினா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால கேமர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அது போக இங்க டிஸ்ப்ளே பிரைட்னஸ் அப்படினு பாக்கும்போது இங்க 800 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அதனால டிஸ்ப்ளேவோட எக்ஸ்பீரியன்ஸ் செம சூப்பரா இருக்கும் அப்படினு சொல்லலாம். அடுத்து தான் இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது லான்ச் இவென்ட்ல பெரும்பாலான பகுதி வந்து அவங்க கேமராஸ் பத்தி தான் பேசினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேமரால எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், கேமரா வந்து இப்படி பண்ணிருக்கோம், வேற லெவல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய லான்ச் இவென்ட் இருந்தது. சோ அப்படி கேமரால என்னதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 13 13 mini இது ரெண்டுலயுமே டுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சரா 12 MP, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரோ ப்ரோ மேக்ஸ்ல போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெலிபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க 3x ஜூம் சப்போர்ட்டோட, அதுக்கப்புறம் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலா இங்க கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமா சினிமேட்டிக் மோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இல்லாம இந்த டைம் வந்து நம்ம பேக்ரவுண்ட பிளர் பண்ணி எடுக்கிற அந்த ஃபீச்சர் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லா மாடலுக்குமே கொடுத்துருக்காங்க. சோ பேக்ரவுண்ட பிளர் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கிற ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து இந்த டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த கேமரா வந்து 47% வரைக்கும் லைட் அதிகமா உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பெட்டரான போட்டோ அண்ட் வீடியோ குவாலிட்டி வந்து இந்த மொபைல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் 12க்கும் 13க்கும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க சிங்கிள் செல்ஃபி கேமரா தான், 12 MP எல்லா மொபைலையும் சேமா இருக்குது. அடுத்ததான் இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய ப்ராசஸர் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. போன வருஷம் பயானிக் A14 இருந்தது, இந்த வருஷம் பயானிக் A15 அப்படின்னு ஒரு புது சிப் செட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்ல நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 5 MP ப்ராசஸர். அது போக AI ஃபீச்சர்ஸும் நிறைய அப்கிரேட் பண்ணிருக்கனால போட்டோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டியும் இதுல இம்ப்ரூவ் ஆகும். அது போக பெர்ஃபார்மன்ஸும் A14 விட A15 நல்லாவே ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அது போக இங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது iOS 15 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைல்டா பேசுவோம். இதுக்கப்புறம் எப்பயும் கொடுக்குற மாதிரி IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் ஐடி இதெல்லாமே காமனா வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு பேட்டரி கெபாசிட்டி அப்படிங்கிறத அபிஷியலா மென்ஷன் பண்ணல. எப்பவுமே பெரும்பாலும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஐபோன்ல அந்த அளவுக்கு பேட்டரி வந்து நிக்காது. நீங்க காலையில சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து டவுன் ஆயிடும். பெரும்பாலும் பேட்டரி ப்ராப்ளம் வந்து நிறைய மாடல்ஸ்ல வரும். இருந்தாலும் 12 மினில இருந்து 13 மினிக்கு ஒரு 1.5 hours வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 12 இருந்து 13க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.5 hours எக்ஸ்ட்ரா பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலாக 12 எவ்வளவு MAH இருந்தது, 13 எவ்வளவு MAH இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கே ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஏன்னா லேட்டஸ்ட் ப்ராசஸர், கொஞ்சம் பவர் கன்செப்ஷன் கம்மியாயிருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பேட்டரி பேக்கப்பும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ அதை வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இவ்வளோ அவர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதெல்லாம் நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 20 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 20 W எல்லாம் நம்ம ஆண்ட்ராய்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னே சொல்ல மாட்டோம், ஏன்னா 10,000 ரூபாய்க்கே கிடைக்குது. பட் இருந்தாலும் ஐஃபோனில் அதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 15 W ஸ்பீடில் நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது போக 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இந்த டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகுதா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் மொபைல் கிடைச்சது அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணி நம்ம
இன்னொரு வீடியோல டீடைலா பாப்போம். கடைசியா இங்க பிரைஸ் அப்படினு பாக்கும்போது ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போன டைம் வரைக்கும் பார்த்தா அப்படினா ஸ்டார்டிங் வேரியன்ட்டவே 64GB தான் இருந்தது. இந்த டைம் வந்து 64GB லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு ஸ்டார்டிங் வேரியன்ட்டவே 128GB வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்க iPhone 13 mini iPhone 13ல வாங்குறீங்க அப்படினா ஸ்டார்டிங் வேரியன்ட்டவே 128GB வருது. அதுக்கு அப்புறம் மேல பார்த்தா அப்படினா 256 512 வரைக்கும் வருது. அதே மாதிரி Pro Pro Max இதுல பார்த்தா அப்படினா 1TB வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. போன டைம் ஹையஸ்டா 512 தான் இருந்தது. இந்த டைம் 1TB வரைக்கும் எடுத்து வந்திருக்காங்க. 13 miniோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தா அப்படினா 128GB இருக்குது 70000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு. 13ோட பிரைஸ் பார்த்தா அப்படினா 80000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு 128GB இருக்குது சேல் பண்றாங்க. அதே மாதிரி 13 Proல 128GB வந்து 120000 ரூபாய்க்கும் 13 Pro Max வந்து 130000 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. எப்பவுமே iPhoneோட பிரைஸ் அப்படினா இந்த மாதிரி அதிகமா தான் இருக்கும். அத நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. ஏன்னா iPhone வாங்குறவங்க நான் iPhone தான் வாங்குவேன், எவ்வளவு பிரைஸ் இருந்தாலும் வாங்குவேன் அப்படினு தான் எல்லாரும் இருப்பாங்க. சோ அதனால நம்ம இப்படி வாங்குறனால அவங்க பிரைசிங் அவங்க இஷ்டத்துக்கு வச்சிட்டு தான் போவாங்க. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் iPhone 12 வாங்கலாமா இல்ல 13 வாங்கலாமா அப்படிங்கற ஒரு டவுட் இருக்கும். iPhone 12 க்கும் 13 க்கும் பெரிய லெவல் அப்கிரேட் இருக்கு அப்படினு சொல்ல முடியாது. கேமரால ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ராசஸர் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. மத்தபடி எல்லாமே சேமா தான் இருக்கு. பெரிய லெவல்ல இங்க சேஞ்சஸ் அப்படினு எதுவுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் இங்க ஸ்டார்டிங் வேரியண்டா 128GB கொண்டு வந்ததனால உங்களுக்கு கம்மியான பிரைஸ்லயே 128GB கிடைக்கும். சோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பெட்டரா வேணும், பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வேணும், பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கேமரா ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க iPhone 13 வாங்கிக்கலாம். அதுவும் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொஞ்சம் பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இல்ல இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க iPhone 12 நீங்க வாங்கிக்கலாம். பட் எவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து முடிவு பண்ணுங்க. சோ ஆப்பிள் லான்ச் பண்ணிருக்கிற அந்த iPhone 13 சீரிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரைஸ் அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்பயும் அவங்க பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, இருந்தாலும் ஓரளவு நல்லா லான்ச் பண்ணிருக்காங்க, நிறைய ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாம 12 அப்படின்னு 13 அப்படின்னு சொல்லி ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸோட பிரைஸை வச்சு சேல் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது புது மொபைல்ஸ் பத்தி எல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்க டெக் படிஸ் எல்லா சோஷியல் மீடியாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.